இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாபத்மகால சர்பயோகம் இந்த மகா பத்மகால சர்பயோகங்கிறது ராகு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் பெயர் தான் இந்த மகாபத்மகால சர்பயோகம் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு போன்ற வகைகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு இருக்கிறது நம்ம ஜென்மத்தில் ஒருத்தருக்கு கடன் அதிகரிக்க காரணமாக இருந்திருந்தாலும் கடனை தேவையில்லாமல் ஏற்படுத்தியிருந்தாலும் இருந்தாலும் இந்த சர்ப்பதோஷம் ஏற்படும் அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஒருவரை நிம்மதியாக வாழ விடாமல் செஞ்சாலும் ஒருத்தர் அமைதியாக இருக்கிறவங்கள கண்டினியூஸாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்து அவங்க அமைதியை கெடுத்ததாலும் ஏற்படக்கூடியது இந்த மகா பத்மகால சர்ப்பயோகம் அதே டைம்ல பார்த்தீங்கன்னா நோய் பரப்ப காரணமாக நம்ம இருந்தாலும் இந்த மகா பத்மகால சர்ப்பயோகம் ஏற்படும் ஒருவர் மீது தேவையில்லாமல் வழக்கு தொடுத்திருந்தாலும் இந்த சர்ப்பயோகம் ஏற்படும் நமக்கு சம்பந்தம் நபர் மேலே வழக்கு தொடுத்தாலும் தேவையில்லாமல் கண்டினியூஸாக அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் நிம்மதியாக ஒருத்தரை வாழ விடாமல் செஞ்சாலும் இந்த சர்ப்பயோகம் ஏற்படும் இதனோடய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம அதிகப்படியான கடனாளியாகவும் நம்ம நிறைய செலவுகள் தன்னால் தேடி வரும் வழக்குகள் சந்திக்க நேரிடும் அதே டைம்ல வந்து நம்மளோட அமைதி குறையும் இது எல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் ஏற்படுறதுக்கு காரணமாக தான் லக்னத்துக்கு ராகுலா ராகு ஆறுலேயும் கேது பன்னெண்ட்லையும் ஏற்படுது அதே டைம்ல பன்னெண்டில் இருக்க கேது இதோட நம்ம கடைசி பிறவியை குறிக்குது அது வந்து அடுத்த ஜென்மத்தில் நம்ம மனித பிறவி இல்லாமல் வேற ஏதோ ஒரு மிருகங்களாக பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு தீமையும் செய்யாம நல்ல வழியில் நடந்துக்கிறது மூலிமா நல்ல பிறவி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் தீயவைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அதே பாதிப்பு அதிகமாகி நம்ம அடுத்த பிறவி பார்த்திங்கன்னா கடினமான பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய பிறப்பாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால பணம்ல இருக்க கேது இருக்கிறதுனால நம்ம இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு தவறுகளும் செய்யாம நல்லபடியாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்